Hello viewers, welcome to Golden Rules channel. I am Kalasthriyan, GST practitioner. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு கேபிட்டல் கூட்ஸ் வாங்கினா அதுக்கான டிரான்சாக்ஷனை டேலியில் நம்ம எப்படி பாஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு கேபிட்டல் கூட்ஸ் அப்படின்றது ஒரு ஜெனரேட்டர் மீன் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இந்த டிரான்சாக்ஷனை பாஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம ஆன்லைனில் ஜிஎஸ்டி அண்ட் டேலி ப்ரைம் ஒரிஜினல் லைசன்ஸ்டு சாஃப்ட்வேரில் ஆன்லைனில் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரைனிங்க்கான ரிமோட் அக்சஸ் அண்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த ட்ரைனிங்க்கான டியூரேஷன் பீரியட் 2 மந்த்ஸு. இந்த 2 மந்த்ஸும் நீங்கள் வீட்டிலருந்தே ட்ரைனிங் எடுத்துக்கலாம் அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ட்ரைனிங்க்கான டாபிக்ஸ்லாம் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கால் பண்ணுங்கள், மேலும் தகவலை தெரிஞ்சுக்குங்க. இப்போ வீடியோக்குள்ளே வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வீடியோவில் கேபிட்டல் கூட்ஸ் வாங்கினா அதுக்கான டிரான்சாக்ஷனை எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ அந்த கேபிட்டல் கூட்ஸ் அப்படின்றத வந்து நாம் வந்து என்ன பண்ணலாம், ஒரு ஜெனரேட்டராக மீன் பண்ணி எடுத்துக்கலாம். கிர்லோஸ்கர் ஜெனரேட்டர் அந்த மாதிரி மீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக க்ரியேட் போகிறோம், லெட்ஜர் க்ரியேட் பண்ணுறோம், கிர்லோஸ்கர் ஜெனரேட்டர் என்டர், ஃபிக்ஸட் அசட்ஸ் ஜிஎஸ்டி அப்ளிகபிள், செட் ஆல்டர் ஜிஎஸ்டி டீடைல்ஸில் எஸ் கொடுங்க, ஹெச்எஸ்என் கோட், இதுக்கு ஒரு ஹெச்எஸ்என் கோட் கொடுத்துடலாம். மறக்காமல் இங்கே நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் இருக்கு இல்லையா, இங்கே பர்ச்சேஸ் டாக்ஸபிள் அப்படின்றத நீங்கள் எடுக்கணும். எடுத்துகிட்டு இங்கேயும் நீங்கள் மறக்காமல் நேச்சர் ஆஃப் கூட்ஸ் அப்படின்ற இடத்துல கேபிட்டல் கூட்ஸ் அப்படின்றத மறக்காமல் எடுக்கணும். எடுத்துகிட்டு ரேட் ஆஃப் டேக்ஸ் பர்சன்டேஜ் என்னவோ, நீங்கள் வாங்கும்பொழுது உங்களுக்கு நீங்கள் என்ன கேபிட்டல் கூட்ஸ் வாங்குறீங்களோ அதுக்கான ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் என்னவோ அவங்க கொடுத்துக்கலாம். நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்காக 18 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்து இங்கே டைப் ஆஃப் சப்ளை அப்படின்றது கூட்ஸ், இதை மறக்காமல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த லெட்ஜர் கிரியேஷனை சேவ் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கேட்வே ஆஃப் டேலி வரும், வவுச்சர்ஸ் எடுக்கிறோம். இங்கிருந்து F7 ஜேர்னல் என்ட்ரி, ஜேர்னல் என்ட்ரி எடுக்கிறோம். இங்கே 1/12 அந்த தேதியில் நாம் ஒரு ஜெனரேட்டர் வாங்குற மாதிரி மீன் பண்ணிக்கலாம், அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ இங்கிருந்து கிர்லோஸ்க ஜெனரேட்டர், இந்த ஜெனரேட்டரோட காஸ்ட் வந்து அசஸபிள் வேல்யூ 1 lakh. பை இன்புட் CGST 9000, பை இன்புட் SGST 9000. நாம் 18% கொடுத்தோம் இல்லையா, இப்போ 1 lakh 80,000 டு சப்ளையர். இந்த ஜெனரேட்டரை நமக்கு யார் சப்ளை பண்ணாங்களோ அந்த சப்ளையர், அந்த நேமை நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கணும். டோட்டல் வந்து 1 lakh 18,000. அதே மாதிரி நீங்கள் இந்த டிரான்சாக்ஷன் பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே மோர் டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா, ரைட் ஹேண்ட் சைடில் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே செகண்ட் ஆப்ஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் அண்ட் டேட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு என்ட்ரு கொடுங்க. மறக்காமல் நீங்கள் கேபிட்டல் கூட்ஸ் வாங்கும்போது அந்த இன்வாய்ஸில் உங்களுக்கு நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இன்வாய்ஸ் நம்பர், அதை தான் இங்கே நீங்கள் என்ன பண்ணணும், மறக்காமல் தரணும். நான் ஒரு உதாரணத்துக்கு 112 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது இந்த டிரான்சாக்ஷன் நியூ ரெஃபரன்ஸ், இங்கேயும் நீங்கள் மறக்காமல் என்ன பண்ணும், நியூ ரெஃபரன்ஸ் எடுக்கணும். நியூ ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க, 112 அந்த நம்பர் கொடுத்துருக்குமா அப்படின்றது தான் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன இன்வாய்ஸ் நம்பர் போடுறீங்களோ அந்த இன்வாய்ஸ் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த டிரான்சாக்ஷனை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ சேவ் பண்ணிட்டேன். இப்போ கேட்வே ஆஃப் டேலியிலேருந்து பேலன்ஸ் ஷீட் போகிறோம். ஆல்ட் F1 ப்ரெஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸட் அசட்ஸில் உங்களுக்கு அசஸபிள் வேல்யூ எவ்வளோ, அதனுடைய காஸ்ட்டு கிர்லோஸ்கர் ஜெனரேட்டர் 1 lakh rupees அப்படின்றது இங்கே ஷோ ஆயிடுச்சா. நெக்ஸ்ட் கேட்வே ஆஃப் டேலியிலேருந்து ஆல்ட் ஜி தரும், 3 தரும், ஜிஎஸ்டிஆர் 3 போய் பார்க்குறோம், 3B போய் பார்க்குறோம். இங்கே பாருங்கள், ஆல்ட் F1 கொடுங்க. இங்கே பாருங்கள், எலிஜிபிள் ITC 18,000, 1 lakh நம்ம வாங்கின மிஷினோடைய காஸ்ட்டு, அதுக்கான ஜிஎஸ்டி. சப்போஸ் உங்கள் கம்பெனியில் இந்த ஜெனரேட்டருக்கு ITC எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க.
தாராளமாக. ஓகேங்களா, இப்படி தான் நீங்கள் கேபிட்டல் கூட்ஸ் ட்ரான்சாக்ஷனை பாஸ் பண்ணணும். நெட் அவைலபிலிட்டிஸையும் உங்களுக்கு 18,000 இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஓகேங்களா, இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் கேபிட்டல் கூட்ஸ் ட்ரான்சாக்ஷனை எப்படி பாஸ் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்க நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.